சோ நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन நம்பர் 5.36 எக்ஸாம்பிள் 5.36 we are finding dy by dx வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு என்ன இருக்கு இங்க இங்க வந்து நம்ம லேட் y ஈக்குவல் டு அப்படி எழுத கூடாது. ஏனா இங்க y எல்லாம் இருக்கு. சோ yங்கற டம் இருக்கறப்ப நம்ம லேட் y ஈக்குவல் டு அப்படி எழுத கூடாது. சோ இத வந்து ஜஸ்ட் அந்த கொடுத்த क्वेश्चन அப்படி எழுதிக்கணும். So ax square 2hxy by square 2bx 2fy plus c equal to 0 அப்படி நம்ம என்ன பண்ண போறோம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x x ஐ பொறுத்து வகைப்படுத்துக அப்போ இந்த 2a ஏங்க வரும் சைடுல வரும் சோ a into 2x plus 2h ஒரு கான்ஸ்டன்ட் இப்போ இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுக்கிறோம் எக்ஸ் ஒய் அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா ஃபார்ம்ல என்ன யூ டேஸ் தென் பி யூ டேஸ் ஸோ இந்த எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ஒய்னுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒய்னுடைய டிஃபரன்ஷியேஷன் டிஒய் பை டி எக்ஸ் ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் இந்த y வந்து அப்படியே எழுதிக்கிறேன் யூவி மெத்தடு ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ட்டு டிஃபரன்சேஷனா செகண்ட் ப்ளஸ் செகண்ட் இன்ட்டு டிஃபரன்சேஷனா ஃபர்ஸ்ட் y அப்படியே எழுதிட்டு எக்ஸ்னுடைய டிஃபரன்சேஷன் 1 பிளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னா இந்த 2 எங்க வரும் சைன்ல வரும் இல்லையா 2y போட்டு இமீடியட்டா டிஒய் பை டிஎக்ஸ் போடணும் இங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே ஃபைண்டிங் டிஃபிகல்ட் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 2x மட்டும்தான் போட்டோம் பட் y ஸ்கொயர் அப்படின்னா 2y போட்டு dy பை dx கண்டிப்பாக போடணும் பிகாஸ் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x அடுத்தது இங்கே இது பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 2gx ஸோ 2gx அப்படிங்கிறப்போ 2gx டிஃபரன்சியேஷன் ஆல்வே 1 தென் 2f y னுடைய டிஃபரன்சியேஷன் dy பை dx y னாவே dy பை dx c என்ன ஆயிரும் 0 கான்ஸ்டன்ட் வந்து 0 அந்த சைடு நமக்கு 0 அப்படின்னு இங்க மீதி என்ன இருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனா இருக்கு ஸோ அந்த 2 வந்து நம்ம விட்டுடலாம் ஸோ இங்க மீதி இங்க என்ன இருக்கு ax பிளஸ் இந்த ஹெச் உள்ள கொண்டு போயிடும் x h then half hx ஸோ hx இங்க dy by dx then xy then vy dy by dx then g plus the tangent f into dy by dx equal to 0 now you take dy by dx common so dy by dx common இருக்கு மீதிங்க என்ன இருக்கு hx இருக்கு then இதுல dy by dx common இருக்குதுன்னா vy இங்கே காமன் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே வந்து டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம எடுத்துடுறோம் இந்த இடத்துல மீதி என்ன இருக்கு எஃப் மட்டும் இருக்கா எஸ் எஃப் தென் இதெல்லாம் அன்சைடு கொண்டு வருது பிளஸ் ஏஎக்ஸ் அன்சைடு போனோம்னா தென் மைனஸ் ஏஎக்ஸ் தென் மைனஸ் ஹெச் ஒய் தென் மைனஸ் ஜி அப்புறம் டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு இதை வந்து அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வருவோம் இதில் மைனஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் காமன் எடுத்துக்கலாம் காமன் எடுத்து அங்கே மீதி என்ன இருக்கும் ஜி பிளஸ் ஏஎக்ஸ் தென் ஹெச்ஒய் இது அப்படியே கீழே கொண்டு வரும்போது இங்கே என்ன வரும் டிவைடட் பை இங்கே மீதி என்ன இருக்கு ஹெச்எஃப் தென் டிஒய் பிளஸ் எஃப் இதில் கூட ஜி ஆர்டர் எழுதுறப்போ ஜி நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம் ஹெச் ஒய் ax hy g hx by f பார்த்தா இங்க ஒரு மைனஸ் வந்து இருக்கு இந்த இடத்துல முன்னாடி என்ன இருக்கு dy by dx வீடியோல தெரியுமான்னு தெரியல இதை பார்த்துக்கா அந்த விஷயத்த ஆன்சர் அப்படி So this one is the correct one. இதில் நீ கவனமாக வச்சுக்க வேண்டியது லெட் ஒய் ஈக்குவல் டு அப்படின்னால எழுதக்கூடாது கொஸ்டின் ஆர் இஃப் இட் இஸ் நோ ஒய் மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் ஒய் ஈக்குவல் டு
அதே மாதிரி இடத்துல யூவி மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம். யூ இன்ட்டு விட ப்ளஸ் வி இன்ட்டு யுடன். அதே மாதிரி வயசாக வரப்ப கவனமாக நம்ம என்ன எழுதணும், டூ வைன் போட்டு இன்ட்டு டிவைட் பை டிஎக்ஸ் வந்து போடணும். ஸோ தேங்க்யூ.